Hi friends, welcome back to my channel. பாத்தீங்களா அம்மா விட நான் தான் பெருசா இருக்கேன். ரொம்ப ஹைட் ஆயிட்டா. நான் இப்படி எடுக்கும்போது அவளும் ஸ்டார்டிங்க்கு வந்து வருவேன் அப்படின்னு சொன்னா இப்ப நீ ரொம்ப குட்டியா கீழே இருக்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதனாலதான் மேல ஏத்தி விட்டு இப்ப என்ன எடு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்க. ரெண்டாவது எடுக்கிறேன்னு சொன்னேன், ஆனாலும் ஃபர்ஸ்டே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி நிக்கிறான். அப்படிதானே உன் மண்டை மேல உள்ள கொண்டை என்னது? ராபிட், ராபிட் கொண்டை நடிக்காத. ஆக்சுவலா நாங்க வந்துட்டு ஈவினிங் மொட்டை மாடில இருந்து எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்குதான் மழையே இல்லை. அப்படிதானே எப்பவும் இதான் சொல்லுவோம். அப்படிதானே நாங்க மழை இல்லைன்னாதான் மொட்டை மாடிக்கு வருவோம். ஆமா, இன்னைக்கு வந்து மழை நேத்து இருந்துச்சு, நேத்து இருந்தது, இன்னைக்குதான் மழையே இல்லை. ஆமா, அதனால இருட்ட போகுது. ஸோ அப்பவே நாங்க வந்துட்டோம். எடுக்கிற மைண்ட் இல்லை இப்பதான். சரி, ஆமா பாருங்க, வானம் வந்துட்டு அந்த சூரியன் வந்து மறைஞ்சு அதோட அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அது வந்து அப்படியே ஆரஞ்சு, அது ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கு. ப்ளூ ஒயிட் எல்லாம் கலந்து ரொம்ப அழகா இருக்கு. சரி, பாட்டு பாடுறேன்னு சொன்னேன்ல, பாட்டு பாடு. இது என்ன காலுக்கு ரெஸ்டா? ரெஸ்ட் பார்த்து பார்த்து அந்த பக்கம் விழுந்துடாம நீ பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடலாம்? ஐயே, இது என்ன பாட்டு? இது என்ன பாட்டு? வேற ஏதாவது பாடம். என்ன பாட்டு பாட போற? ஓகே ஓகே. சத்தமா படு. என முறுக்க முந்தரி சூப்பர். சரகம சா. அது பட்டு நூல் சேல குழியில. சத்தமா பாடு. பட்டு நூல் சேலா புல்ல சிக்கலா நீ நொடிஞ்ச அத்து மட்டும் வச்ச கரிச்சாம் குருவி ஒண்ணு கனவுல கூவையில வினிசா ஓ மழையில நான் நனைஞ்சேனே வளையெல்லாம் செய்யல சந்திரன சினுங்க வச்சு வெக்கப்பட்டு செவ செவக்கும் வெத்தல கண்ணால. அழுதடா. சூப்பர் சூப்பர். என்ன சரி, நீயே தான் பாடணும். சத்தமா காதல் மண்ணியும் தோட்டாச்சு நம்ம கட்டே போட்டு இந்த காவேரி அடங்காது. அப்ப பாப்பு போனாலும் மல்லி வாசம்.
ஆக்சுவலி உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் செஞ்சு கொடுத்து, அதனால வந்துட்டு அதை சாப்பிட்டு இருக்கா. நல்லாக்கா மேலே போய் ஒரே ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கிட்டனால ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிடுச்சு. வந்து நம்ம வந்து பச்சரிசியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஆப்பத்துக்கு தான் அரைக்கிறதுக்காக இதை போட போகிறோம். ஸோ இது கூட வந்து பச்சரிசி வந்து நார்மலான நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட கொஞ்சம் வந்து ரேஷன் அரிசி வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி தான் வந்துட்டு எப்போவுமே பண்ணுறது. ஸோ இது இப்போ நம்மள வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு இதை வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெசிபியை வந்துட்டு இப்போ பார்த்துடலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப சிம்பிளும் கூட. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கேரட் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துட போகிறேன். ஓட்ஸை வந்துட்டு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வெங்காயம், நான் ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட மல்லி இலை, மல்லி இலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவைக்கு உப்பு, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த தோசை சுடுறதுக்கான பதம் வர்றது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். பேன் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அடை மாவை இதில் சுட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, மாற்றி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். எனக்கு 1 கப் ஓட்ஸுக்கு வந்துட்டு 5 அடை வந்தது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக 5 அடை வந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் டின்னருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தோசை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பார்த்திங்களா, ரொம்ப லேசாக வந்திருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அரிசி வந்துட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அது வந்துட்டு நல்லா ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து அது கூட தேவையானது வந்துட்டு தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 1 கப் அளவு இருக்கும், ஒரு பெரிய கப் சைஸு. அதில் வந்துட்டு 1 கப் வருது, ஃபுல் இல்லை, இது ஒரு சின்ன கப்பில் 1 கப் வரும்.
இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ மிக்ஸி ஜாரில் அரிசியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் தண்ணி, கொஞ்சம் வடித்த சாதம் இருக்குல்ல வடித்த சோறு, அது அது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போல். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைக்கிறதுனால ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காயும் சேர்த்தாச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்படி அரைச்சிடலாம். இதே மாதிரி ஒரு மூணு தடவையாவது வந்துட்டு நமக்கு அரைக்கிற மாதிரி வரும். இதே குவான்டிட்டியில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கணும். தேங்காய் தண்ணியவே ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு போர்ஷன் வந்து அரைச்சாச்சு. இது நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுனால தான் மிக்சியிலையே அரைச்சிக்கிறது ரொம்ப தேவைப்படாது, இல்லைன்னா கிரைண்டரில் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நாள் நம்ம மிக்சியிலே வந்துட்டு ஒரு மூணு தடவையாக வந்து அரைச்சிக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி அரிசி, தேங்காய் தண்ணி, கொஞ்சம் வடித்த சாதம், சோறு, கூடவே துருவின தேங்காய். திரும்பவும் அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்ததையும் ஊற்றியாச்சு. இது நம்ம ரொம்ப நாள் வந்துட்டு வச்சுருக்க முடியாததுனால நம்ம ஒரு வேலைக்கு தேவைக்கு அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு வடிக்கிறோம், சாரி அரைக்கிறோம். இது வந்து மூணாவது தடவை நம்ம பண்ணுறோம். ஸோ மூணாவது இதில் வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இதில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். ஒரு ஸ்பூன் சீனியும் சுகர் இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ மூணாவதும் நம்ம அரைச்சி ஊற்றியாச்சு. எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஊற்றியாச்சு. தண்ணி வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம்ல, தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்துடும், கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தண்ணியும் சேர்த்து வந்துடும். அது போக அடுத்து நம்ம சுடும்போது நாளை காலையில் ஆப்பம் சுடும்போது கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து சுட்டுட்டா ஆப்பம் ரெடி.